எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சென்னைக்கு வரேன். கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட் ஏர் இண்டியாவில் வரேன். வருத்தமான ஒரு விஷயம் நடந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ செக்யூரிட்டின்ற பேரில் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி என்னோடய பேகும் இன்னும் ரெண்டு முஸ்லீம் ஜென்டில்மென், அவங்க இந்த ப்ரேயர் கேப் போட்டதுனால அவங்க முஸ்லீம்னு நம்ம பார்த்தாலே தெரியுது. ஸோ எங்களோட பேக் மட்டும் சைடுக்கு கூப்பிட்டு ஃபுல் பேக் செக் பண்ணாங்க. அப்போவே கொஞ்சம் இரிட்டேஷன் ஆச்சு எனக்கு. ஏன் எப்படி ரேண்டமாக செக் பண்ணுறீங்கன்னா, இல்லை ரேண்டம் செக் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. 190 பேசஞ்சர்ஸ் அந்த ஃப்ளைட் எங்கள் ஃப்ளைட்டில் இன்னைக்கு வந்தாங்க. ஸோ என் பேர் பார்த்த உடனே என்ன சைடு கூப்பிட்டு பேக் எடுத்து செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய லுக்கு, அவங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்து அவங்கள சைடு கூப்பிட்டு பண்ணுறாங்க. ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க அவங்க. நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் இப்போது வரும்போது, ஏம்மா என் பேக் மட்டும்தான் அவங்க செக் பண்ணுறாங்க, நம்ம வந்து நம்ம இது கேப் போட்டதுனால இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கும் ரொம்ப கோபமாக இருக்குது. நாங்கள் செக் பண்ணது ஒரு லேடி ஸ்டாஃப், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்லைன்ஸுக்கு. ஸோ அங்கே ஒரு ஸ்கேனர் இல்லை, எதுவும் இல்லை, சும்மா ஒரு லுக்கிலேயே பார்த்து அவங்க சைடு கூப்பிட்டு இது பண்ணுறது வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிங்காக இருக்குது, டு சே த லீஸ்ட். அந்த அம்மாவுக்கு என்ன எக்ஸ்ரே விஷன் ஆகிருக்கு, நம்ம மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகிறோன்னு. ஏன் அங்கே இருக்கிறவங்க கையில் பேக் இல்லையா, இல்லை பேக்கில் எதுவும் கொண்டு வர வாய்ப்பு இல்லையா வேறு யாருக்கும் அப்படின்றது என்னோடய கேள்வி. கேட்டால் ரிப்பப்ளிக் டே, ஸோ நம்ம செக்யூரிட்டி ஹைக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு மட்டும் மூணு பேரோட பேக் செக் பண்ணுறது, அதில் என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. செக் பண்ணால் அத்தனை பேரோட பேக்ஸும் நீங்கள் செக் பண்ணும். வீல் பி வெரி ஹாப்பி டு ஒப்ளைஜ். 100% எல்லாருடைய பேகும் செக் பண்ணுங்களே. ஏன் பார்த்த உடனே ஒரு லுக்கு பார்த்து ஒரு ரிலீஜியன் பார்த்து நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க? இதெல்லாம் இவ்வளோ கேவலம். ஸ்டாப் டிஸ்கிரிமினேட்டிங் லைக் திஸ்.